தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாகவி பாரதியார் உருவச் சிலையை ஆளுநர் ஆர் என் ரவி இன்று திறந்து வைத்தார். இதற்கான விழா சென்னை ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை வண்ணமயமாக நடைபெற்றது. விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்பு, பால்வளம், கால்நடை மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மகாகவி பாரதியாரின் கொள்ளுப்பேரன் ராஜ்குமார் பாரதி கலந்து கொண்டார். தமிழ் புத்தாண்டையொட்டி சித்திரை திருநாள் தேநீர் விருந்து நிகழ்ச்சி இன்று சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பிஜேபி சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை, துணைத் தலைவர் பி பி துரைசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், நடிகை குஷ்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அஇஅதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், தளவாய் சுந்தரம், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், பாமக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் வெங்கடேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அவர்கள் அனைவருக்கும் ஆளுநர் தனித்தனியே புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டனர். இந்த விருந்தில் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சியினர் பங்கேற்கவில்லை. இந்த விழாவில் பாரதியாரின் சிந்தனையில் இந்தியா மற்றும் இந்திய சுதந்திரத்தில் பாரதியாரின் பங்கு ஆகியவை பற்றி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் ஆளுநர் பரிசுகளை வழங்கினார். பாரதியின் சிந்தனையில் இந்தியா என்ற கட்டுரை போட்டியில் கன்னியாகுமரி மருத்துவக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவருக்கும், சென்னை கிறிஸ்தவக் கல்லூரி ஆங்கில இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவிக்கும் தலா 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலைதனையும் ஆளுநர் வழங்கினார். இந்திய சுதந்திரத்தில் பாரதியாரின் பங்கு பற்றிய கட்டுரை போட்டியில் தருமபுரியைச் சேர்ந்த ராகவன் மற்றும் செட்டிநாடு பள்ளியைச் சேர்ந்த மாணவன் கவின் ஆகிய இருவருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை ஆளுநர் வழங்கினார். இந்த கட்டுரை போட்டியில் பள்ளி கல்லூரிகள் சார்பில் ஏறக்குறைய 7000 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் தேர்வுக் குழுவைச் சேர்ந்த மத்திய செம்மொழி நிறுவன இயக்குநர் சந்திரசேகர் மற்றும் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை துணைவேந்தர் டாக்டர் சுதாசேஷையனுக்கும் நினைவு பரிசுகளை ஆளுநர் வழங்கி கௌரவித்தார்.